வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மூக்குத்தி அவரையில் எத்தனை கலர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், எப்படி வைக்கணும், பராமரிப்பு எல்லாமே பார்க்கலாம். இது வந்து மூக்குத்தி அவரை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மாடியில் தான் வச்சுருக்கேன் நான். ஒரு 12 பேக்லேருந்து வளர்ந்து போகுது பாருங்கள். அதுலேயே 1/2 பக்கி மண் தான் இருக்குது. இப்படி வளர்ந்து இதில் படர்ந்து இது வந்து பச்சை கலரு மூக்குத்தி அவரை. இந்த பாருங்கள், இது அப்படியே வளர்ந்து அப்படியே படர்ந்து இந்த ஒரு சித்தகத்தி மரம் ஒன்று தானாக விதை உளுந்து முளைச்சது, அது மேலே ஏறி அப்படியே காய் வச்சிட்ருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் காய் பறிச்சிட்டு போனேன், அழகாக காய் வச்சு நிறைய காய்ச்சிட்ருக்கு. இது இப்படியே இந்த பக்கம் வந்து கொடியாத்திரம் இதில் ஏற்றி விட்ருக்கேன், அதுலேயும் காய் வச்சிருக்குது. இது வந்து நான் பொரியலுக்கு எடுக்கலை, கொஞ்சம் விதை ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படிங்கிறதுனால அப்படியே ஃபுல்லாக எல்லாம் விதைக்கி விட்டுட்டேன். இதில் இன்னொரு கலரும் இருக்குது, என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள். இந்த பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே இதில் கம்பளுக்கு அப்படியே ஏறிட்டு கொடி ஏறிட்டு அழகாக இப்போ தான் அப்படியே பூக்கறக்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இந்த மூக்குத்தி அவரையோட வாசனை பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும், நல்ல பெரிய பெரிய பூவாக பூக்கும், வாசனை அந்த இடம் பூரா வாசனையாக இருக்கும். காய் செடிகளில் வந்து அந்த மாதிரி ஒரு வாசனையான பூவை வந்து நான் பார்த்ததே இல்லை. பார்க்குறக்கு வந்து அழகு பூ மாதிரி தோணும், ஆனால் வந்து உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து ஒரு பூ கொடுக்கணும், எல்லாமே பிஞ்சு வச்சிருச்சிட்ருக்குது. இந்தாங்க மேலே பாருங்கள், ஒரு ஒயிட் கலர், அந்த வெள்ளை கலரில் அந்த பச்சை கலரில் இருக்க மூக்குத்தி அவரை வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் பூ வைக்கும், இந்த மூக்குத்தி அவரை வந்து இப்படி வெள்ளை கலரில் பூ வைக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், விரியருக்கு நல்லா பெரிய பூவாக இருக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது காய்ச்செடியா இல்லை பூச்செடியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாமே குட்டி குட்டியாக காய், இதனுடைய முழு இது வந்து அப்படியே படர்ந்துருக்குது, கசகசன்னு இதுதான். இந்த காய் வந்து இப்போ நம்ம பறித்து சமையல் பண்ணலாம். இப்போ வந்து 2 மூக்குத்தி அவரை இருக்குது, இதுவும் நான் விதைக்கு தான் விட்டுருக்கேன். ஏன்னா அறுவடை பண்ணுற மாதிரி இருந்தால் மொத்தமாக கட் பண்ணி எவ்வளோ வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டிடலாம். இது ஃபுல்லாக விதைக்கி விட்டுருக்கிறேன், புது விதை வேணும் இல்லையா, இந்த வருஷத்துக்கு பழைய விதை திரும்பவும் யூஸ் பண்ணிகிட்ருக்க முடியாது, அது மறுபடியும் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக விதைக்கி விட்டுருக்குறேன். அருமையாக காய்ச்சிருக்கு, இப்போ பறித்தோம்னா 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு காய்ச்சிருக்கு. மூக்குத்தி அவரை இந்த சீசனில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது இல்லை, ஏதாவது ஒரு சின்ன குச்சியை வச்சு இங்கே பாருங்கள், இதில் இப்படி சுற்றிகிட்டு இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி படர விட முடியும்னா கூட அப்படியே படர விட்டலாம், அது பாட்டுக்கு படர்ந்து அருமையாக காய் வைக்கிறேன்.